அனைவருக்கும் வணக்கம். நான் மருண் ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரேட் அப்படின்னே சொல்லலாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1310 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், எவ்வளோ ஸ்டாப்லாஸ் வச்சோம், எவ்வளோ டார்கெட் வச்சோம், இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படிலாம் வந்து போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சொன்னது வந்து எந்த அளவுக்கு வந்து நடந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதிலிருந்து சைடு வேலையே மார்க்கெட் வந்து முடிஞ்சிடும் அப்படி சொல்லி சொல்லியிருந்தோம். இல்லைனா ஒரு கேப் டவுன் வந்து கொடுக்கும் அப்படி சொல்லி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அப்படி கேப் டவுன் கொடுத்தாலுமே அதுவும் சைடு வேலை தான் முடியும், மேலேயோ கீழேயோ வந்து போகாது, சைடு வேலை தான் முடியும் சொல்லி நான் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ஒன்று மேலே போகணும்னு சொல்லி சொல்லலாம், இல்லை கீழே போகணும்னு சொல்லி சொல்லிக்கலாம், ஆனால் ஸ்ட்ராங்காக இப்படி தாங்க போகும், சைடு வேலை தான் வந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைடு வேலையே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, சரி ஓகே. இந்த மாதிரி வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கோர்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போட்டு அதில் சொல்லித்தர முடியுமோ அவ்வளோக்கு கூட வந்து சொல்லி தந்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டிகேட்டருமே கிடையாது. ஓகேங்களா, சில பேர் சொல்லி தருவாங்க ஜஸ்ட் ட்ரையாங்கிள் பட்டன் வச்சுக்கோங்க, இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்துனீங்கன்னா இது மேலே வரும்போது எடுத்துருங்க அப்படி சொல்லி சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லித்தர போகிறது கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக அதுவும் அட்வான்ஸ்டான ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்திங்கன்னா சொல்லித்தர போகிறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கும் போது நீங்களே எல்லாத்தையுமே வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இன்றைக்கான ட்ரேடு வந்து எப்படி போயிருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஈபுக் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுத்தேன். அதாவது ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் லோவை வந்து மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பாயிண்ட்டை வந்து எப்போ வந்து பிரேக் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழே வந்து போகல. ஓகேங்களா, ஸோ ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து ஸ்டாப் லாஸ் கட் பண்ணுறதுக்காக மேலே வந்து வந்துட்டான். நான் இந்த இடத்துல கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி வந்து கொடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுத்தேன், ஸ்டாப் லாஸ் 35 பாயிண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து போட்டிருந்தேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ நான் எதனால் வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தேன் அப்படின்னா இங்கே ஒரு டபுள்யூ பேட்டர்னும் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சுங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு W பேட்டர்ன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா, 1 மினிட் டைம் ஃப்ரேமில் W பேட்டர்னும் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சைடுவே, நான் சைடுவே தான் போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க. ஆனால் நான் என்ட்ரி கொடுத்து அந்த ஜஸ்ட் ஒரு 60 பாயிண்ட் கொடுக்காமல் இந்தளவு சைடுவே போகணும்னு நான் எதிர்பார்க்கல. ஓகேங்களா, ஸோ பயங்கரமான ஒரு சைடுவே. ஸோ இதை பார்க்குறதுக்கு வந்து ஓகே சைடு வைப்பு இருக்குன்னு நினச்சி நினைப்பீங்க. நான் அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதோடய ப்ரெஷர் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி உங்களுக்கு தெரியும். அது மேலே தான் போகும் அப்படி சொல்லி தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அது மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் ஒவ்வொரு டைம் போயிட்டு வரும்போது 500 ப்ராஃபிட் வரும், திரும்ப அந்த லாஸ் வந்துடும். திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு 500 ப்ராஃபிட், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 லாஸ், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 ப்ராஃபிட், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வரைக்குமே போயிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் ஹிட் ஆகலை, ஸ்டாப் லாஸ் வரைக்கும் கரெக்டாக வந்து போயிடுச்சு, நான் ஹிட் ஆகலை. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்க்கு வந்து வந்துட்டான். இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்க்கு வந்து வந்துட்டான். ஸோ நான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா, கரெக்டாக 60 பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆனேன். என்ட்ரி கொடுத்த இடத்துல வந்து 60 பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆனேன். ஓகேங்களா, ஸோ கரெக்டாக இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டேன். எக்ஸிட் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்துருச்சு. ஹப்பா நல்ல வேலை எக்ஸிட் ஆகிட்டோம் நம்ம, அந்த 1:2 விட்டுருந்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டே இருக்கும்னு நினச்சி சந்தோஷப்பட்டு இருந்தேன். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் அந்த 1:2 தாண்டியே மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டான். ஓகேங்களா, ஃபுல்லாக விட்டுருந்தோம்னா 3000 நல்ல ப்ராஃபிட் தான், பட் அது எல்லா நாளும் நடக்கும் அப்படி சொல்லி சொல்ல முடியாதுங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம், எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நம்ம எப்போவுமே ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 700 ரூபாலேருந்து 800 ரூபா 900 ரூபாக்குள்ளே வந்து போடுவோம். அதே மாதிரி ப்ராஃபிட் வரும்போது 1000 ரூபாய்க்கு மேலே தான், 1200, 1300, 1500 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா வராது. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி மாதத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி பார்த்திங்கன்னா எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு லாஸ் வரும். 1300, 1400, 1600, 700 அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா லாஸ் வரும். என்ன காரணம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ட்ரி கொடுத்துருப்போம், இங்கே வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருப்போம், கீழே ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருப்போம். ஸோ சடனாக நம்ம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு சடனாக வந்து மேலே வந்துடும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம எக்ஸிட்டாக இருக்கக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸையும் தாண்டி அது மேலே போயிடும். அப்படிங்கிறனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக என்றைக்காச்சும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ட்ரி கொடுத்த இடத்துலேருந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இங்கே எக்ஸிட் ஆனோம் இல்லையா,
ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் வந்து ஆயிருக்குங்க. ஸோ பரவாயில்ல, 2 மணி நேரத்தில் நமக்கு கொடுத்துட்டான் ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டான். சில நேரம் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் வந்து ஆயிருக்கு. இன்றைக்கி பரவாயில்ல, 2 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட் வந்து கிடச்சிருச்சுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கணும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து சிம்பிளாக இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கணும். இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அந்த அவ்வளோ தானா அப்படிங்கிற கேட்கக்கூடியதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வரணும். லக்கில் வராமல் ஒவ்வொரு ட்ரேடும் இப்படி தான் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும், இப்படி தான் வந்து ப்ராஃபிட்டும் வந்து போகும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் வந்து பில்டு பண்ண ஆரம்பிங்க. ஸோ கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போடுறது, மணி மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்து அனைவருக்குமே நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.